ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அதிக சத்துக்கள் நிறைஞ்ச கருப்பு உளுந்த குழம்பு தான் பண்ண போகிறோம். இந்த கருப்பு உளுந்த குழம்பு வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், ஆண்கள்லேருந்து பெண்கள் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாங்க, இந்த ஹெல்த்தியான கருப்பு உளுந்த குழம்பு எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை நம்ம இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோவை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன். வாங்க, வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருப்புளுந்து குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு கருப்புளுந்து எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் அந்த கருப்புளுந்தை சேர்த்து நம்ம அப்படியே வந்து ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கருப்பு உளுந்து வந்து நம்ம வறுத்து எடுக்கும் போது இதோட நிறம் மாறாது, நமக்கான ஷைனிங்காக கிடைக்கும். ஷைனிங்காக இருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது நல்லா வறுபட்டுருச்சுன்றது. நல்லா வாசனை வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த கருப்புளுந்தை வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு இதை அப்படியே வந்து ஒரு 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து இது எல்லாத்தையுமே அப்படியே வந்து எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த கருப்பு உளுந்து குழம்பு குக்கரில் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், கருப்பு உளுந்து வந்து நான் வந்து முழு உளுந்து எடுத்திருக்கேன். உங்கள் கிட்டே உடச்ச கருப்பு உளுந்து இருந்தாலும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம், நல்லா சூப்பராக கிடைக்கும். குக்கரில் வந்து இந்த கழுவுன கருப்பு உளுந்து எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. 6 பூண்டுப்பல்லை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழுத்ததாக குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துட்டு 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இதை மூடி போட்டு விசில் வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4-5 விசில் வச்சு இறக்கிடலாம். குழஞ்சா கூட பரவாயில்ல, குழையும் போது தான் உங்களுக்கு செம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து இந்த குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானவுன்னே கடுகு, கொஞ்சமாக சீரகம், 1 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பில்லை, 1 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயத்தை வறுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக மாறணும், இது வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த கேப்பில் நமக்கு குழம்பும் ரெடியாயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்குது. இதை வந்து ஒரு பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சிருங்க. பாருங்கள், வெங்காயமும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த வெங்காயத்துலேயே நம்ம வந்து ஏற்கனவே ரெடியாகி வச்சு இருக்குல்ல கருப்பு உளுந்த குழம்பு, அந்த குழம்பு எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துருங்க. சேர்த்து 1-2 நிமிஷம் மட்டும் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா இதுக்குள்ளே தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். தேங்காய் கூடவே சீரகம் அரைச்சி இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2-3 கொதி மட்டும் விட்டால் நமக்கு போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு வைங்க. நல்லா கொதிச்சு இந்த மாதிரிங்க எண்ணெயுமே லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து மல்லித்தலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து பரிமாறினீங்கன்னா சுட சுட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம், முட்டை வறுவல்னு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கருப்பு உளுந்தில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது, நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.